வணக்கம், இது நம்ம சேனல் பிரிக்டர் ஏஜே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பற்றி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஏபிஎல் டான்சானியா ஏபிஎல் T20 மேட்ச் நடந்துகிட்ருக்கு, ரெண்டு நாளாக நடந்துகிட்ருக்கு. 5 லீக் மேட்சஸ் முடிஞ்சிருக்கு, இன்றைக்கி 3வது நாள். இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சூ சேலஞ்சர்ஸ் விசஸ் சிம்பா கிங்ஸ், இந்த மேட்ச்சில் பிடிச்ச எப்படி போகிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம டெலிகிராம் நேம் பிரிக்டர் ஏஜே, சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தயவு செஞ்சு சிம்பா கிங்ஸ் விசஸ் சூ சேலஞ்சர்ஸ், இந்த ரெண்டு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பா கிங்ஸ் ரெண்டு டீம் ரெண்டு மேட்ச் விளாண்டுருக்காங்க, ரெண்டு மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டீம் போடுவாங்கன்னா, இந்த ரெண்டு மேட்ச்சில் யார் யார் நல்லா ஆடிருக்கா அவங்கள வச்சு தான் டீம் போடுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. நம்ம முக்கியமான பிளேயர்ஸோட டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சிருக்கோம், அதில் யார் யார் நல்லா விளாட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது சிம்பா கிங்ஸ் விளையாட ரெண்டு மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க. அந்த ரெண்டு மேட்சுமே அவங்க சேசிங்கில் ஜெயிச்சது. இதில் சூ சேலஞ்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடிருக்காங்க. அந்த ஒரு மேட்ச்சில் ஃபஸ்ட் பேட்டிங் தான் பிடிச்சிருக்காங்க, ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி பிக் டார்கெட் அடிச்சிருக்காங்க, 141 அடிச்சிருக்காங்க. இது வந்து T20 மேட்ச், T10 கிடையாது. டக்கு டக்குன்னு விக்கெட் விழுகும் அப்படின்னா நம்பி இது பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஒரு ஒரு விக்கெட் அப்படின்னு ஸ்ப்ரெட் ஆகி விழுறதுக்கான சான்சஸும் இருக்குது, இல்லை ஒரு பிளேயருக்கு விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. 4 ஓவர் போடுவாங்க மேக்ஸிமம், உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம கரெக்டான பிளேயர்ஸை பிக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்பா கிங்ஸ் பற்றி பார்க்கலாம். சிம்பா கிங்ஸ் ரெண்டு மேட்ச் ஆடிட்டாங்க. அவங்களுடைய ஃபஸ்ட் மேட்ச் பஃபாலோ பிளாஸ்டர்ஸோட வந்துருக்காங்க. அந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்ச பஃபாலோ பிளாஸ்டர் 121 அதை சேஸ் பண்ணி சிம்பா கிங்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டாவது மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ராயல் ரைனோஸ், அதுலேயும் சேசிங் தான். ரெண்டு மேட்சுமே சிம்பா கிங்ஸை பொறுத்தவரைக்கும் சேசிங் மேட்ச் தான். அதனால் சிம்பா கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச ஒரு பிக் ஸ்கோர் அடிக்கிற டீமாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டீம் பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கன்சிஸ்டன்சி உள்ள நல்ல ஆவரேஜ் உள்ள சூப்பர் பிளேயர்ஸ் தான். ஜாஃபர் கான் ஒரு முக்கியமான பிளேயர் அந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்குது, பேட்டிங் அண்ட் பவுலிங் போத்துலேயுமே. விக்கெட்ஸ்லாம் பயங்கரமாக எடுத்து காமிச்சிருக்காரு. ஒரு சில மேட்சஸில் ஒரு ரெண்டு விக்கெட் மூணு விக்கெட்னு ஒரே மேட்ச்சில் எடுத்து காமிச்சிருக்காரு. ஒரு முக்கியமான பிளேயர். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிண்டோரியா 7 மேட்சில் 83 ரன் அடிச்சிருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு ஆவரேஜ் பிளேயர் தான். கிக்காசி மேட்சஸில் சரியாக ஆடலை, இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணணும் பார்க்கலாம். இதில் ஜி தாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் ஆடிருக்காரு. அந்த ஒரு மேட்ச்சில் பேட்டிங்கிலும் ஒரு ஆவரேஜ் ஆடி கொடுத்துருக்காரு, பவுலிங்கும் சூப்பர் ஆடிருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜி தாஸ் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் 24 நாட் அவுட். இப்போ வந்து என்ன செய்வாங்கன்னா, ஜி தாஸ் இப்போதைக்கு யாரும் எடுக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் எடுங்க, கன்சிடர் பண்ணுங்கள் ஜி தாஸை. முக்கியமாக ஆல்ரவுண்டரில் இருக்கிறாரு, அவர் விளையாண்ட மேட்ச் இது ஒரு மேட்ச் தான் ஃபஸ்ட் மேட்ச் ஆடிருக்காரு, ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, 24 ரன் நாட் அவுட். அப்படி இருக்கும்போது அவர் நல்லா விளாட வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி யோசிங்க. இவரை நீங்கள் கேப்டனாக கூட ஒரு 10 டீம் போடுற ஆளாக இருந்தால் கேப்டனாக கூட யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை இஸ்மாயில் 13 மேட்சில் 400 ரன் அடிச்சிருக்காரு, ஆனால் இப்போது இந்த டோர்னமெண்ட்டை விளையாண்ட ரெண்டு மேட்சஸ்லேயுமே நல்லா ஆடலை, பார்த்துக்கோங்க. ஆவரேஜாக தான் ஆடிருக்காரு. இவரையும் யாரும் அந்த அளவுக்கு நோட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் நோட் பண்ணுங்கள். முகமது அலி 19 மேட்சில் 227 விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு முக்கியமான பிளேயர் பவுலிங்கில். முகமது யூனிஸ் ஒரு மேட்ச் ஆடிக்கிற 5 ரன் அடிச்சிருக்காரு. முசாமில் ஹுசைன் 17 மேட்சில் 300 ரன் அடிச்சிருக்காரு, 10 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. மயாங்கினி இந்த டோர்னமெண்ட் சூப்பராக ஆடிட்டுருக்காரு, ஆனால் கரியர் பெர்ஃபார்மன்ஸ் சரியாக இல்லை. இந்த டோர்னமெண்ட்டில் அவருடைய பவுலிங் சூப்பராக போயிட்டுருக்கு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்சி இருக்குது. பிரஜாபதி 2 மேட்சில் விக்கெட் எதுவும் இல்லை, ஆனால் இந்த டோர்னமெண்ட்டில் அவரும் நல்லா ஆடிக்கிட்டு வராரு. பிரஜாபதி பாருங்கள், 2 விக்கெட் எடுத்திருக்காரு பிரஜாபதி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முகுல்குமார் 3 மேட்சில் 71 ரன் அடிச்சிருக்காரு, 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு முகுல்குமார். இந்த மாதிரி பிளேயர்ஸ் முகுல்குமார் இந்த மாதிரி பிளேயர்ஸ் யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நியூ பிளேயர்ஸ் தான், இந்த மாதிரி நியூ டோர்னமெண்ட்லாம் யாருக்குமே அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நல்லா ஆடக்கூடிய இன்டென்ட் உள்ள பிளேயர், அந்த ஃபஸ்ட் 2 மேட்ச் நல்லா ஆடாத பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நல்லா விளாண்ட பிளேயர்ஸ்னால் இந்த மேட்ச் இந்த 2 மேட்ச் நல்லா விளாண்ட பிளேயர்ஸ் யாரும் நீங்களே பாருங்கள். எஸ் கடுமா, ஜாஃபர் கான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூசுப், அதே மாதிரி போலிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. இவங்கள தான் மேக்ஸிமம் எல்லாரும் டார்கெட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. நல்லா ஆடக்கூடிய இன்டென்ட் உள்ள பிளேயர் ஜிதாஸ் பயங்கரமான இன்டென்ட் இருக்குது. அதே மாதிரி நம்ம இப்போ சொல்லியிருக்கோம், கிக்காசியை விட ஜிதாஸ் நல்ல இன்டென்ட் இருக்குது. அது மட்டும் முகமது அலி 19 மேட்ச் 27 விக்கெட் எடுத்திருக்காரு. முகமது ஹுசைன் ஓப்பனிங்ல இறங்கிட்டு இருக்காரு, ஆனால் நல்லா ஆடலை. ஓப்பனிங்ல இந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சா கண்டிப்பாக முசாமில் ஹுசைன் இந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சா கண்டிப்பாக முசாமில் ஹுசைன் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பிரஜாபதிக்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு, எல்லாமே ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா பிரஜாபதிக்கு அந்த ஒரு விக்கெட் 0 ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, இல்லை 2 விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போது அதே மாதிரி நம்ம இந்த டீமோட கரியர் பெர்ஃபார்மன்ஸ், சாரி 2 மேட்ச் எப்படி ஆனாங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துருங்க. பேட்டிங் ஆட பொறுத்த வரைக்கும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டிங் ஆடுறத தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு கொலாப்ஸ் ஆகிறது கிடையாது. அதே பேட்டிங் ஆடுற அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. முசாமில் ஹுசைன் தான் 2 மேட்சும் ஓப்பன் இறங்கிருக்காரு, இஸ்மாயில் அவர் கூட இறங்கிருக்காரு. இதில் இஸ்மாயில் மேக்ஸிமம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது பெட்டர். ஜாஃபர் கான், காடுமா இவங்களாம் சூப்பராக ஆடிட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக போலிங்கை பொறுத்த வரைக்கும் மயாங்கினி எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போதைக்கு. இதில் முகமது யூனுஸ் சூப்பரான பவுலர், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கரியர் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கு லாஸ்ட் சில மேட்சஸாக டொமஸ்டிக் கேம்ஸில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு 0 விக்கெட்ஸ் இருக்குது, ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கரியர் பெர்ஃபார்மன்ஸ். 50 ஓவர்
இது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா T10 T20 மேட்சில் சூப்பராக ரீசெண்டாக ஆடிட்டு வரார் அப்படிங்கும்போது நீங்கள் யூனிஸை கன்சிடர் பண்ணலாம். பிரஜாபதிட்ட நல்ல கன்சிஸ்டன்ஸ் இருக்குது, ஜாஃபர்கான் நல்ல கன்சிஸ்டன்ஸ் இருக்குது. இதே மாதிரி அந்த டீம் பார்க்கலாம், ஷூ சேலஞ்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுரேமன் மேட்ச் தான் ஆடிக்கிறாங்க. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 141 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, 141 அடிச்சிருக்காங்க. அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கெமேனியா ஓப்பனிங் ஆகிருக்காரு இ ஆசிஸோட கரியர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் சரியாக அடிக்கலை அப்படின்றது இஆசி மேக்ஸும் முட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரதாப் ஒரு முக்கியமான பிளேயர் இந்த டீமை பொறுத்த வரைக்கும், பிரதாப் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் யூஸ் பண்ணலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பொட்டச்சிரா நல்லா விளாட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிஷிடோவில் நம்ம பவுலிங் பண்ணி ட்ரை பண்ணலாம். ரஹமதுல்லா இந்த மேட்சை பொறுத்து நல்லா ஆடுறது வாய்ப்புகள் இருக்குது. ரஹமதுல்லா பொட்டச்சிரா இந்த ரெண்டு பேரும் நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லா ஆடாத பிளேயர்ஸில். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஜாபிரி பாருங்க, 7 மேட்ச்சில் 253 ரன் அடிச்சிருக்காரு. காமனியா 15 மேட்ச்சில் 310 ரன் அடிச்சிருக்காரு. இஆசிஸ் பாருங்க 14 மேட்ச்சில் 150 ரன் அடிச்சிருக்காரு. பொட்டச்சிரா மூணு மேட்ச்சில் 112 ரன் அடிச்சிருக்காரு. எஸ் பலா 7 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜெய பிரதாப் 18 மேட்ச்சில் 401 ரன், 20 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜெய பிரதாப் தான் நீங்கள் இப்போ வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணுற பெட்டர் ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். இல்லை ரஹமதுல்லா யாருமே எடுக்க மாட்டாங்க. இப்போ சொன்னது ரஹமதுல்லாவும் பொட்டச்சிராவும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். 7 மேட்ச்சில் 143 ரன் அடிச்சிருக்காங்க. கிசிடோ 17 மேட்ச்சில் 267 ரன் அடிச்சிருக்காரு. பிண்டோரி 5 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராமையா 13 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபென்டூ 12 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. இது T10 பெர்ஃபார்மன்ஸ். ஃபென்டூ 12 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு, T10 பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நம்ம டீம் போடலாம், எப்படி போகலாம்ன்றதை பார்க்கலாம். ஹியூ சேலஞ்சர்ஸ் விசஸ் சிம்பா கிங்ஸ். இந்த டீம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடுமாவே எடுத்துக்கலாம். பேட்ஸ்மென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நான் கமேனியா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கிக்காசியும் நம்ம எடுக்கிறது பெட்டர் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொட்டச்சிரா மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். நயம்பூர் நல்லா போலிங் ஆப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டச்சிராவை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை நான் வேறு ஆள் ஏற்கனவே நல்லா பெர்ஃபார்ம் ஆள் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிக்காசி எடுங்க. அப்படி இல்லைன்னா இஸ்மாயில் எடுங்க. இஸ்மாயில் எடுத்துகிட்டு பொட்டச்சிராவும் சேர்த்து எடுக்கணும்னாலும் எடுங்க. ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆள் முக்குல் குமார் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜி தாஸ் கன்சிஸ்டன்ஸ் சாரி இன்டென்ட் இருக்குது, நல்லா விளையாடக்கூடிய இன்டென்ட். ஜி தாஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முகமது அலி நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிசிடோ நம்ம பவுலிங்கானு ட்ரை பண்ணும். இந்த டீம் எஸ்கே டீம் ஃபஸ்ட் பேட்டிங் முடித்தா குசினை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரஹமதுல்லா கண்டிப்பாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ரஹமதுல்லா பொட்டச்சிரா ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்கேன். இப்போது ஜெட்கானை சேர்த்து எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராமையா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மயங்கின் எடுத்துக்கிறேன். இங்கே ஃபென்டூ இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் பிரஜபதியும் நம்ம ட்ரை பண்ணும். யூனுஸ் இருக்கிறார், யூனுஸ்ட்டு அவர் நல்ல கன்சிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் கரியர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஆனால் டொமஸ்டிக் கேம்ஸில் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ஃபார்முக்கு வந்திருக்காரு. இப்போதைக்கு நான் பிரஜபதி எடுத்துக்கிறேன். என்னோட டீமில் எஸ்கே பக்கம் தான் நான் அதிக மெம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஆனால் சிசி ரெண்டு டீமுமே இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட தோக்காத டீம். டாஸ் தான் அந்த மேட்சை தீர்மானிக்கும். கண்டிப்பாக நமக்கு டாஸ் டீட்டெயில் தெரியணும். கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்தவரைக்கும் ஜெட்கான் ஜெய பிரதாப் ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ். இந்த ரெண்டு பேரும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் எம்எல்ஏ ட்ரை பண்ணலாம். இல்லை வித்தியாசமாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிதாஸ் ட்ரை பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, ஜிதாஸ் ரஹமதுல்லா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இஸ்மாயில் எடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஓப்பனிங்கில் இறங்கக்கூடிய பிளேயர் நல்ல கன்சிஸ்டன்சி இருக்குது. ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பியிருக்காரு. இருந்தாலும் கரியர் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானே இருக்கனால நான் இஸ்மாயில் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் வேறு யாராவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இஸ்மாயில் எடுத்துக்கிறது ஒரு சேஃப் ஆப்ஷன். இந்த இடத்துல நீங்கள் வேறு யாராவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்மாயிலுக்கு பதிலாக கிக்காசி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா பொட்டச்சிரா ட்ரை பண்ணலாம். அப்படின்னா கேஸ் ஆளும் பாலா இவரை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மேட்ச்சில் கேஸ் ஆளும் பாலாக நல்லா விக்கெட் சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இவரையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் இஸ்மாயில் எஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் முடித்தா இஸ்மாயிலும் முக்கியம். இங்கே இருக்கிற முக்கியமான பிளேயர் குசேன முக்கியங்களா ஓப்பனிங் பிளேயர்ஸ் இஸ்மாயில் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இஆசிஸ் அந்தளவுக்கு இந்த டோர்னமெண்ட் இன்னும் ஆட ஆரம்பிக்கல. ஆனால் கரியர் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம் லைன் அப் எப்படி வருதுன்னு. இப்போதைக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் போகிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஜெட்கான் இப்போ ஜெய பிரதாப் இருக்காங்க. ஜிதாஸ் வித்தியாசமாக யூஸ் பண்ணால் போடலாம். பார்த்து போடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.